हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फुट जोन। இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி, சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு சின்ன பவுல்ல நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கேன். இந்த மாதிரியும் இருக்கும் இல்லனா பிரவுன் கலர்லயே இருக்கும், உங்களுக்கு எது கிடைக்குது வாங்கிக்கோங்க. நல்லா இது சுத்தமா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கர்ல மாத்திக்கோங்க. இது கூட உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி 2ல இருந்து 3 பச்சை மிளகாய், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2ல இருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி வச்சு ஒரு 4ல இருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்குள்ள நமக்கு இது தேவையான மசாலா அரைச்சிரலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 3 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வேக வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. இதிலேருந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு பருப்பு மட்டும் நல்லா மசிச்சுட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா குழம்பு கெட்டிப்படும். இதில் நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்தோடனே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொருந்ததும் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொருசாக கட் பண்ணுது, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கூட இந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நல்லா சுட்டாகும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.